கோர்ட்டு அறிவித்ததுனால தான் அவங்க மகளிரெலாம் போகலான்னு சொல்லி அறிவித்ததுனால தான் போயிருக்காங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது கோர்ட்டை நம்பி தானே அவங்க போயிருக்காங்க. அப்போ கோர்ட்டு தான் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். ஏன்னா ரீசன் இருக்கும், இல்லாமல் இருக்காது. போலீஸ்காரங்க உடம்பியா இருக்கலாம், இல்லை அவங்க உள்ள ஆட்கள் உடம்பியா இருக்கலாம். எல்லா கோயிலுக்கும் அலோவ் பண்ணும்போது ஏன் அலோவ் பண்ண மாட்டேங்க? யார் சப்போர்ட் பண்ணாங்க? ஆனால் அப்படி பண்ணியிருந்தா அதுதான் கரெக்ட்னு எனக்கு தோணுது. கோயில்ன்றது எல்லாருக்கும் பொதுவான விஷயம். அது பெண்களாக இருந்ததாக இருக்கு, ஆண்களாக இருந்ததாக இருக்கு, எல்லாருக்குமே ஒன்று தான். கோர்ட்டில் தீர்ப்பு எப்படி கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி தான் கோயிலில் இருக்குது. நம்ம நடைமுறைகளை அதெல்லாம் சாத்தியமாகுமா சொல்லு பார்க்கலாம். 60 வயசு மேல்படி தான் போகணும். தப்பு தப்பு போகக்கூடாது. அது எப்படி சொல்கிறாங்க? அந்த கோர்ட்டுக்கு தீர்ப்பு எங்களை கூட சொல்லுங்க, நாங்கள் பேசிக்கிறாங்க. கோர்ட்டு தீர்ப்பு அவங்க சொல்லிட்டாங்கம்மா, நம்மளுக்கு ஒரு நடைமுறைன்னு ஒன்று இருக்குது. அது வந்து போகிறவங்களுக்கு அந்த கடவுள் பார்த்துப்பார். அதான் போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்தாலும் சரி, பெண்களுக்குன்னு ஒரு இது இருக்குது. அது வந்து எல்லா சாமியோட விழாவில் தர இவர் வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து சாமியோட விளையாடக் கூடாது. சட்டத்துக்கு தர்மத்துக்கு வித்தியாசம் நிறையா இருக்குது. தர்மம் என்றது வேறு, சட்டம் என்றது வேறு. சட்டத்துக்கு ஈவு இறக்கம் இல்லை. என்ன தான் பாதுகாப்பு இருந்தாலும் பெண்கள் போகிறது ரொம்ப தவறான விஷயம். அவங்க போகிறதுக்கு தான் இந்த அடையாறு, அண்ணாநகர் இந்த மாதிரி இருக்கும்போது எதுக்கு அவங்க அவ்வளோ இங்கே இருக்கிற ஐயப்பன் தான் அங்கேயும் இருக்காரு? அவங்கள வரக்கூடாது. இவ்வளோ காலகாலமாக அந்த பாரம்பரியத்தை கடைப்பிடிக்க விட்டுட்டு இப்போ கோர்ட்டு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்கன்னா ரொம்ப தப்பு தான். கோர்ட்டோட வெர்டிக் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த சட்ட நுணுக்கங்களை வச்சு கொடுக்கறது. அது ஓகே, அவங்க அட்வொகேட்ஸ் கொடுக்குற ஆர்குமெண்ட்ஸ் வச்சு பண்ணுறது. ஸோ அதுக்கும் அந்த ஆகம விதிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஆகம விதி என்ன சொல்லுது அதுதான் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். பினராயி விஜயன் வந்து அமைச்சிருக்கிற பக்தர்கள் போல, ஐயப்ப பக்தர்கள் உண்மையிலே அவங்க மேலே சாமி பக்தி மேலே போவாங்க அவங்கள. ஆனால் கடவுளை வந்து ரொம்ப கொச்சப்படுத்துகிறாங்க. இது வந்து கம்யூனிஸ்ட் பினராயி விஜயன் வந்து உண்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம். கோர்ட்டு சொல்லட்டுங்க, நம்ம மனசாட்சி இருக்கு இல்லையா, மனசாட்சி தான் ஃபர்ஸ்ட் கோர்ட்டு. கோர்ட் சொல்லுங்க, கோர்ட்டுக்கும் நம்மளுடைய காலங்காலமாக நம்ம பண்ற பழக்க வழக்கத்துக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. கோர்ட்டுங்கிறது வேற லைன். நம்மளுடைய காலங்காலமாக நம்ம முன்னோர்கள் அவங்களுக்குலாம் தெரியாதா? அவங்களெல்லாம் போயிருக்க முடியாதா? கோர்ட்டுக்கு வந்து ஒரு ஒரு மத உரிமையில வந்து தலையிடத்துக்கு எந்த ஒரு தகுதியும் கிடையாது. ஏன்னா மக்களை பேசிக் பண்ணி தான் அரசாங்கம் கோர்ட்டை தவிர கோர்ட்டை பேசிக் பண்ணி மக்கள் கிடையாது. ஏன் முல்லை பெரியாறுல உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு சொல்லும் போது இதே அரசாங்கம், இதே தலைவர் பினராயி விஜயன் தானே இருந்தாரு ஒரு முதலமைச்சரா? தமிழகத்துக்கு தண்ணீர் உச்ச நீதிமன்றம் சொன்ன மாதிரி கொடுத்துட்டாரா? அவருடைய நோக்கம் உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை நிறைவேற்ற வேண்டும் என்பது அல்ல. கம்யூனிஸ்ட சித்தாந்தத்தை அவர் இந்த சபரிமலை விஷயத்திலே அழுத்தம் கொடுத்து திணிக்கிறார். நான் ஒரு ஐயப்ப பக்தரா இருந்து இது இந்த வேதனை என்னுடைய நெஞ்சில நெருப்ப கொட்டின மாதிரி இருக்கு.